கைஸ் எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக் நண்பு வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேற லெவல் வீடியோ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு டேக்கிங் டெலிவரி வீடியோ வந்து வரப்போகுது. ஸோ யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கிடையாது, வல்லரசன். ஆக்சுவலி என்னோடய காலேஜ் சீனியர். ஸோ அவர் வந்து 5th year. ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து R15M ஸோ இந்த பைக் வந்து எடுக்க போகிறாரு. ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஒரு R15 ஒரு மிகப்பெரிய ஃபேன் பாய். ஸோ நான் வந்து அவரோட டேக்கிங் டெலிவரி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஸோ பைக் டெலிவரி எடுக்க போகிறது வந்து நேரில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை வீடியோ டாக்குமெண்ட்டும் பண்ண போகிறோம். ஸோ இந்த வந்து ஃபஸ்ட் டைம் இருக்கும் போது ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படினா வ்ளாக் பண்ணிருக்காரு பாருங்க. ஸோ அவரும் நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வ்ளாக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படினா நம்ம வந்து ஷோரூம் போகிறோம். ஸோ ஷோரூம் வந்து எலைக் மோட்டார்ஸ். ஸோ ஒருவழியே வந்து கொலாபரேஷன் வீடியோ பண்ணுறோன்னு சொல்லி ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு முதல் வீடியோ வந்து கொலாபரேஷன் வீடியோ வந்து பண்ணுறோம். ஆல் த பெஸ்ட். அண்ட் இப்போ போயிட்டு ஷோரூம் போயிட்டு நான் அப்படியே வந்து ஃபர்தர் வாக் பண்ணுறேன் என்ன நிலமை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ ஸோ இவர் வந்து நம்ம வல்லரசனோட ஃப்ரெண்டு. ஸோ நம்மளோட ஃப்ரெண்டு இவர் பேர் வந்து சந்தோஷ். இனிமேல் இவங்க எல்லோரும் வந்து நம்மளோட வாக்ஸில் இனிமேல் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்பலாம். ஓகே சார். ஓகே ஷோரூம் போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா யமஹா ஷோரூம் வந்து வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து டைம் வந்து பார்த்திங்கனா கிட்டத்தட்ட ஒரு 5:30 போல் வந்துட்டு இருக்கும். 5:30 to 5:45 hours. ஸோ இப்போ தான் ஷோரூம் முன்னாடி வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சீனியர் அண்ணாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ பைக் ரிவீலிங்காக இப்போ நான் பைக் காட்ட மாட்டேன்னா அந்த ரிவீல் பண்ணுற மொமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் வந்து லீக் ஆயிரும். ஸோ சினிமேட்டிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து ஷூட் பண்ணிட்டேன். ஸோ சினிமேட்டிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஷூட் பண்ணிட்டேன். பைக் ரிவீல் பண்ணிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த சினிமேட்டிக் ஷாட்ஸ் அப்படியே வேறு லெவலில் தெரியும். சொல்ல பாருங்கள். அண்ட் நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆவலான மொமெண்ட்டுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ எப்போ வந்து பைக் அன்ரிவீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் சினிமேட்டிக் போடணும். இதுக்கப்புறம் நான் வண்டி நான் ஓப்பன் பண்ணுறேன். ஆமாம். ஸோ அப்படியே வந்து அன்ரிவீல் பண்ண உடனே நீங்கள் தான் அன்ரிவீல் பண்ணுவோம். ஸோ அன்ரிவீல் பண்ணோன்னா அப்படியே சினிமேட்டிக் சப்ஜெக்ட் தெரியும்.